ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்னா, இப்போ கொரோனா வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் 14 வயது ஜோதிட சிறுவன் அபிகே ஆனந்த். இவர் 2020ல கொரோனாவோட தாக்கம் இந்தியாவில் இருக்க போறத 2019ஆம் ஆண்டே கணிச்சதா சொல்றாரு. அதனால இவர் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாகவும் பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில அபிகே ஆனந்த் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தா, 2019ஓட ஆரம்ப காலகட்டங்களிலேயே அவரு கணிச்சு வச்சிருந்ததா சொல்லியிருக்காரு. கிரகங்களோட நகர்வ கணிச்ச அவரு சனி செவ்வாய் புதன் போன்ற கிரகங்கள் நேர்கோட்டில் வர்றதுனால அந்த கிரகங்களோட நிழல் பூமியில விழுகுது. அப்படி விழும்போது ராகு சனி இடம்பெயர்றதுனால பூமிக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கதா அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஆபத்து மக்களை தாக்கக்கூடிய ஒரு கொடிய வைரஸ்னு சொல்லியிருக்காரு. இவர் 14 வயது கொண்ட ஒரு சிறுவனா இருக்கிறதுனால சிறுவன் பேச்சை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பேச்ச அசால்ட்டா எடுத்திருக்காங்க. ஆனா 2020ல இப்ப கொரோனாவோட தாக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சொன்னது எவ்வளவு பெரிய விஷயம்னு எல்லா பேருக்குமே தெரிய வந்திருக்கு. இப்போ கொரோனாவோட தாக்கம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள்ல பரவிட்டு வந்துட்டு இருக்கு. பல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிருக்காங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில எப்படியாவது மக்களை குணப்படுத்தணும், கொரோனாவையும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வராங்க. பல நாடுகள் இப்போ மருந்து கண்டுபிடிக்கிற முயற்சியிலையும் இறங்கியிருக்காங்க. ஆனா கொரோனாவோட தாக்கம் இன்னும் அதிகரிச்சுட்டே தான் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்தியாவிலையும் இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பல முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்தியாவில பொதுவா ஜோதிடத்தை நம்புறதுனால இந்த கொரோனா வைரஸோட தாக்கம் எப்ப முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி 14 வயது ஜோதிட சிறுவன் அபிகே ஆனந்த் கிட்ட கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவரும் கிரகங்களை கணிச்சு இப்போ புதுசா இன்னொரு ஜோதிடமும் சொல்லியிருக்காரு. அதாவது 2020ல உலகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போறதா சொல்லியிருக்காரு. இப்போ கொரோனா வைரஸோட தாக்கம் மே மாதத்துக்குள்ள ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாலும் ஜூன் மாதத்தோட இறுதி வரையும் இதோட தாக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்லாம கொரோனாவோட தாக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உலகத்துக்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, தங்கள் நாட்டோட பொருளாதாரத்தை மீண்டும் உயர்வுக்கு கொண்டு வரது. அதனால எல்லா பேரும் நாட்டோட வளர்ச்சிக்காக வேண்டி மும்பரமா செயல்பட்டு வருவாங்க. இந்த சூழ்நிலையில தான் மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது இந்தியாவில உணவு தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்காரு. அது மட்டுமல்லாம கொரோனா வைரஸ் தொடர்ந்து மேலும் புது புது வைரஸா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால யாரும் பாக்கெட்ல பேக் பண்ண உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிடாதீங்க. அந்த உணவுப் பொருட்கள் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சிடும். உங்களோட உடம்பை நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு அபிகே ஆனந்த் சொல்லியிருக்காரு. முக்கியமா இந்தியாவில விவசாயத்தை மட்டும் பாத்துக்கோங்க, மண் வளத்தை தயவு செஞ்சு அழிச்சிடாதீங்க. விவசாயிகளுக்கு ஊரடங்கு உத்தரவு கிடையாது. அதனால விவசாயம் மட்டும் நல்லா செல்வ செழிப்போட நடந்துச்சுன்னா இந்தியா காப்பாற்றப்படும். இல்லனா உணவு தட்டுப்பாடால மேலும் கொரோனா வைரஸால எத்தனை மக்கள் அழிஞ்சாங்களோ அதே மாதிரி தான் இந்தியாவிலையும் மக்கள் அழியறக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்காரு. இவர் சொன்ன இந்த விஷயத்த மக்கள் கேட்டு இப்போ அச்சத்துல இருக்காங்க. ஏன்னா அபிகே ஆனந்த் சொல்ற எல்லா விஷயமே இப்ப வரிசையா நடந்துகிட்டு வந்துட்டு இருக்கு. ஒருவேளை இவர் சொன்ன இந்த விஷயமும் நடந்துட்டா இந்தியாவோட நிலைமையை நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி கருத்துக்களை பதிவிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்தையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.